நமஸ்தே, ஸ்ரீ கல்கியின் அற்புதம். நான் மகாஸ்வேதா போஸ், கொல்கத்தாவில் இருந்து. 2 வருடங்களுக்கு முன்பு நான் நம் பிரியமான ஸ்ரீ கல்கிக்கு அறிமுகமானேன். அப்போதிலிருந்து எனக்கு ஆசிர்வாதங்களும் அற்புதங்களும் கிடைக்க ஆரம்பித்தன. சிலவற்றை எல்லோரிடமும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்றாலும் என்னுடைய அடிக்கடி நோய்வாய்ப்படும் 86 வயதான விதவை தாயாரின் அனுபவம் பற்றி கூற வேண்டும். என் தாயார் எங்கள் வீட்டிலும் என் சகோதரியின் வீட்டிலும் மாறி மாறி இருந்தார். என் தாயாரை கவனித்துக் கொள்வதற்கு நாங்கள் கடந்த ஆண்டு ஒரு செவிலியரை பணியில் அமர்த்தினோம். சேவை விகிதங்கள் மிகவும் அதிகம் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். என் சகோதரர் ஒரு சுயதொழில் செய்பவர். இந்த கோவிட் நெருக்கடி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்ததால் அவரால் பணம் அனுப்ப முடியவில்லை. ஆம்பான் சூறாவளியால் தன் வீட்டில் ஏற்பட்ட சேதங்களினால் செவிலியர் விடுமுறை எடுக்க விரும்பினர். செவிலியராக பணியமர்த்தப்பட்ட அந்த நிலையிலிருந்து நாங்கள் கட்ட வேண்டிய நிலுவைத் தொகையை எங்களிடமிருந்து வாங்குவதற்கு அடுத்த நாளே அவர்கள் வருவதாக என்னை அழைத்து அவர்கள் கூறினார்கள். சென்ற வருடம் மே மாதத்திலிருந்து நான் கணக்கிட்ட தொகை 120,000 ரூபாய். ஆனால் என்னிடம் 90,000 ரூபாய் மட்டுமே இருந்தது. நானும் என்னுடைய சகோதரியும் இல்லத்தரசிகள். எங்களுடைய கணவர்களிடம் இருந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கேட்க முடியாது. என்னுடைய வழியை ஸ்ரீ கல்கியிடம் நான் தெரிவித்தேன். மேலும் நிலுவைத் தொகைக்கான ரசீதுகள் சென்ற வருடம் மே மாதத்திலிருந்து என்னிடம் இருந்தாலும் என்னுடைய எல்லா ரசீதுகளும் தொலைந்துவிட்டன என்று நிலையத்தில் போய் கூறினேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியேற்றி காப்பாற்றுமாறு ஸ்ரீ கல்கியிடம் இதயபூர்வமாக பிரார்த்தித்தேன். அற்புதமாக அடுத்த நாளே பணம் வாங்குவதற்கு அவர்கள் வந்தபோது சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ரசீத் நிலுவையில் உள்ளது என்றும் கணக்கிட்ட தொகை 86,000 ரூபாய் என்றும் கூறினர். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை கல்கி விடுவித்ததால் என் இதயம் அன்பினாலும் நன்றியினாலும் நிரம்பியது. ஒரு குழந்தையை கவனித்துக் கொள்வது போல் என்னை ஸ்ரீ கல்கி கவனித்துக் கொள்கிறார்கள். ஸ்ரீ பரம்ஜோதி கல்கிக்கு அனந்த கோடான கோடி நன்றிகள்.